போர் தின்று தமிழர் தாயக பகுதிகளில் மண் தின்றவை போக எஞ்சிய எச்சங்கள் ஆங்காங்கே வெளிப்பட்டு வருகின்றன. ஆம், ஈழ விடுதலை போரின் இறுதி கட்டத்தில் நிகழ்ந்த மனித அவலங்களையும் உரிமை மீறல்களையும் உலகம் அறிந்திடாத பல உண்மைகளையும் தன்னகத்தே அதிகமாய் புதைத்து வைத்திருக்கிற முல்லைத்தீவு மண்ணிலிருந்து மற்றும் சில எச்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மத்திய பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் பள்ளம் தோண்டிய போது மனித எச்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. பெண் போராளிகளின் சீருடை என எண்ணத்தகுந்த பச்சை நிற உடைகள், உள்ளாடைகள், மனித எலும்புகள் போன்றவை இதனுள் அடக்கம். இது தொடர்பாக கொக்குலாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேரில் சென்று எச்சங்களை பார்வையிட்ட நீதவான் டி சட்குணராஜா, அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் வரை அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தி அவற்றை பாதுகாக்குமாறு உத்தரவிட்டதாக முல்லைத்தீவு மாவட்ட எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 20 பாரிய மனித புதைகுழிகள் நீதிமன்ற தலையீட்டின் பிறகும் மண்ணுக்குள்ளேயே தூங்கிக் கொண்டிருப்பதாக 4 அமைப்புகள் இணைந்து வெளியிட்ட ஆய்வறிக்கை வெளிப்படுத்திய அதிர்வுகள் சர்வதேச அரங்கில் இன்னும் அதிர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த எச்சங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன. தான் தின்ற எச்சத்தை மண் வெளிப்படுத்தியிருக்கிறது. மிச்சமுள்ள உண்மைகளை இலங்கை நீதித்துறை வெளிப்படுத்துமா? சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.